சேதுபதி வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், அவரு கண்டிப்பா சூப்பராகவே பண்ணுவாரு. போன வாட்டி வந்த டீம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லு ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க, இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, அந்த த்ரில்னஸ் இருக்கு இப்போ இருக்கும். அவர் ஷோல எப்படி பண்ணுறது தெரியல, நான் பார்த்தோன்னு பார்த்தா ஆள் சாஃப்டான கேரக்டர் தான், இந்த கோவப்படுவாங்க கிட்ட இல்லை. ஆ நல்லா பண்ணுவார், இதோட நல்லா பண்ணுவார். இப்போ புதுசாக விஜய் சேதுபதி பண்ணுறாரு, இவர் எப்படி பண்ணுவான்னு தெரியல. கமல் சாரோட இது வந்து இவர் ஃபில் பே பண்ணுவாரான்னு தெரியல, லெட்ஸ் பார்க்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி சன் டிவியில் பண்ண ஷோஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி போல்டாக பேசுவார், கொஞ்சம் நெய்யாண்டியாக பேசுவார், ஆனால் கமலஹாசன் மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. கமல் சார் பண்ணும்போது எல்லாம் வந்து கமல் சார் பண்ணிட்டு இப்போ விஜய் சேதுபதி பண்ணும்போது எல்லாரும் ஒரு இன்பம். சில பேர் என்னன்னா பார்க்கணும்னு தோணும், சில பேர் கமல் சார் வாய்ஸ்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, இப்போ ஏன் விஜய் சேதுபதினா அவரோட வாய்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவர் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் தான் இன்னைக்கு, ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்களே. பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி அவர் பண்றாருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். ஏன்னா கமல் சாரால் இப்போ படம் கமிட்மெண்ட்டால் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், அவர் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணுவார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவர் தப்புனா தப்புன்னு சொல்லுவார், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவார், ரொம்ப சூப்பராக பண்ணுவார். இனிப்பா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அவரோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவர் எப்படி பண்ணுவாருன்னு. கமலோட அவர் கமல் சாரோட இது வந்து இவர் ஃபில் பே பண்ணுவாரான்னு தெரியல, லெட்ஸ் பார்க்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி சன் டிவியில் பண்ண ஷோஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கான ஸ்டஃப்பும் இவருக்கும் இருக்குது, ஸோ வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் கோஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போன வாட்டி வந்த டீம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லு கொஞ்சம் ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க, இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, அந்த த்ரில்னஸ் இருக்குது இப்போ இருக்கும். அதோட கொஞ்சம் நல்லாவே கேட்பாரு எனக்கு, இருக்கு கன்ஃபார்ம் இருக்காது. இந்த வாட்டி த்ரில்லிங்காக போகும், பயங்கரமாக இருக்கும் சீசன். ஆமாம் ஆமாம், அதுக்கொசம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நான் வந்து என்ன தான் ஸ்கூலில் இருந்தாலும் வந்து பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சோன்னு நைட்டு ஃபுல்லாக பார்க்கறது தான், அது வீட்லேயே சொல்லிட்டுருக்கேன். இந்த சண்டே சாட்டர்டேல மட்டும் தான் மெயினாக ஈவினிங் நந்தியோ உட்காருவேன். ஆ நல்லா பண்ணுவார், இதோட நல்லா பண்ணுவார். அவர் எதனா அடித்தா அவர் பேசும்போது கொஞ்சம் காமெடி நல்லா பேசுவார், நல்லா நல்லா கேட்பாரு, நல்லா பேசுவாரு. அவர் பேசும்போது கொஞ்சம் காமெடியெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இல்லை எனக்கு விஜய் சேதுபதி அண்ணன் வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அவரை பார்க்கணும், எப்படி அவரை பிக் பாஸ்ல நம்ம பார்க்கறோன்றது எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கோம், அதில் அவர் வந்து பண்றாருன்னும் போது, ஏன்னா அவருக்கு அவ்வளோ படம் சைன் பண்ணியிருக்காரு, அதை விட்டுட்டு எப்படி வராருன்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் அட்ராக்ட் பண்ணிடுவார், கண்டிப்பாக பண்ணிடுவார். எனக்கு தெரிஞ்சு வந்து அது நான் பார்த்தது வரைக்கும், ஏன்னா இது அவர் ஷோவில் எப்படி பண்ணுறது தெரியல, நான் பார்த்து பார்த்தா ஆள் சாஃப்டான கேரக்டர் தான், இந்த மாதிரி கோவப்படுவாங்க கிட்ட இல்லை, கலாச்சோனா விடுவார் தவிர கோவலாக படுற ஆள் கிடையாது. அவர் கோவப்படுற மாதிரி கேட்க மாட்டார், ஒரு சுற்றி வச்சோன்னா அந்த விஷயத்தை கேட்பார் தவிர, நீங்கள் தான் இந்த தப்பு செஞ்சீங்க அப்படின்ற ஆள் கேட்க மாட்டார். கலாச்ச மாதிரி தான் அவங்களை கேட்பார், ஏன்னா அவங்க மனசை துன்பத்தக்கூடாதான் மாதிரி தான் அவர் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இப்போ புதுசாக விஜய் சேதுபதி பண்ணுறாரு, ஆனால் அவர் வந்து பண்ணும்போது ஒரு நேட்டிவிட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹை லெவல், ஓரளவுக்கு தன்னை பற்றி போ இது பண்ணால் கூட எல்லா இதுவும் பேசுவார். புத்தகம் ரிலீஸ் புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது எல்லாம் சில இதெல்லாம் பண்ணார், உள்ளார்களை கண்டித்து ஓரளவுக்கு கொண்டு போனார். இவர் எப்படி பண்ணுவான்னு தெரியல. அவர் வந்து அரசியல் கொஞ்சம் கலந்ததுனால அவர் கொஞ்சம் பேசுவார், பட்டும் படாமல் பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் பட் வேர்ல்டு உலக விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேசியிருக்காரு, தன்னையும் பற்றியும் கொஞ்சம் தன் கட்சியும் சொல்ல முடியாது, தன்னை பற்றி கொஞ்சம் பேசுவார். விஜய் சேதுபதி போல்டாக பேசுவார், கொஞ்சம் நெய்யாண்டியாக பேசுவார். ஆனால் கமலஹாசன் மாரி அவருடைய, ஏன்னா அவர் வந்து வர நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த நேரத்தினால தன்னை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார், தன்னை ஓரளவுக்கு இது மூலயமா தன்னை பயன்படுத்திக்கிட்டார், தன் கட்சியை பயன்படுத்திக்கிட்டார். இவருக்கு அந்த நெருக்கடியெலாம் கிடையாது, இவர் சாதாரணமாக பண்ணிட்டு போவார் நினைக்கிறேன். ஆனால் இந்தளவுக்கு வெற்றி அடையும் புதுவாலாச்சியாக கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் உள்ளே இருக்கிறவங்ககிட்ட பேசுறது வச்சு தான் இருக்குது, ஏன்னா அவங்க பண்ணுற இதெல்லாம் வச்சு இவரை கொஞ்சம் நெஜாண்டே பண்ணி கமலஹாசன் கொஞ்சம் சிரிப்பு மூட்டி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவார். விஜய் சேதுபதி எப்படி பண்ணுறான்னு தெரியல. இல்லை இவருக்கு வந்து ஆக்சுவலாக ஹேட்டர்ஸ் யாருமே இல்லை, ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா ஹேட்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து அவர் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டர் இது வரைக்குமே கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுமே அவர் போல்டாக பேசக்கூடிய ஆள் தான் அவர், கண்டிப்பாக கண்டிப்பாக. அது அந்த கமல் சாருக்கு எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குமோ, குறும்படம் இருக்குமோ, அதோட இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லாவே தான் இவரும் பண்ணுவார்னு விறுவிறுப்பாக இருக்கும் தான் நம்பிக்கை இருக்குது, கொண்டு போவார். ஆனால் அதே அரங்கம் அதே இதாக இருக்க போது
ஆனால் நம்ம விஜய் சேதுபதி என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, கமலஹாசன் வந்து 7 வருஷமாக வெற்றிகரமாக கொண்டு போயிட்டார் அவர். அவர் இப்போ இவர் விஜய் சேதுபதி அவருடைய கொஞ்சம் டேர்னில் கொஞ்சம் இருக்கும், அவரை எதிர்பார்க்க முடியாது. இவர் அவரை அப்படியே காப்பி பண்ணார்னா இது வேலைக்கு ஆகாது. அவர் தன்னுடைய இதில் கொண்டு போகலாம், அவ்வளோதான். அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு என்ன செய்வார், அரங்கங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். போனாடி 2 இது போட்டாங்க, 2 செட்டு போட்டாங்க, இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கணும், பார்த்தப்புறம் தான் சொல்ல முடியும். முதல்ல இருக்குல்ல வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள்.